so sorry. Sir, I'm a big fan of you, sir. Are you alright? Are you okay? Yeah. Vidunga, vanga pala. Over attitude. Kadavule, ovvoru thadaviyum Pragya eppadiyavadhu ennoda Abhiya kaapaathittu irukka. Inimelada avanga rendu perum endha kashtamo illama sandoshama irundha enakku adhuve podum. Trisha, ayyo akka, paathu paathu ka. Adade Pragya, paathu ma. Onnu aagala paati, vanga. Adhu vandhu paati call slip aayiduchu. அம்மா பிரக்யா விளக்க ஏத்துமா? சரி பாட்டி. ஆ பிரக்யா பிரக்யா விளக்க. ராபின் சீக்கிரம் அந்த விண்டோவை மூடு. நல்ல வேளை விளக்கு அணையல. ஒருவேளை அணைஞ்சிருந்தா அவசகுணமாயிருக்கும். பிரக்யா, என்னம்மா திடீர்னு இப்படி இடி இடிக்குது? என் மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. பாட்டி, அப்பப்ப அன்எக்ஸ்பெக்டடா இப்படி மழை பெய்யும். காத்து அடிச்சு விளக்கு அணையிற மாதிரி இருந்தது, ஆனா அணையல. இல்ல, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா என்னன்னு தெரியல. என் மனசு என்னமோ படபடன்னு இருக்குமா. உங்களுக்கு ஏன் படபடன்னு இருக்கு தெரியுமா? மதியம் போட வேண்டிய மாத்திரையை நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. நீ சொன்னது சரிதான் பிரக்யா. அக்காவோட மனசு படபடன்னு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்பேன். அப்ப இவங்க தலைய ஆட்டிக்கிட்டே சொல்லுவாங்க, நான் சாப்பிடல. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல இந்து. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது அபசகுணம் நடக்குமோ இல்ல ஏதாவது கெடுதல் நடக்குமோன்னு பயமா இருக்கு. எந்த கெடுதலும் நடக்காது பாட்டி. நீங்க கரெக்டா மருந்து சாப்பிட்டீங்கன்னா போதும். நான் போய் உங்க மாத்திரையை எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க நீங்க பூஜைக்கு ரெடி பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாட்டி, இன்னைக்கு நீங்க ராமாயணத்தை பத்தி சொல்ற நீங்கல்ல? பாட்டி சொல்லுங்க, நான் கண்ண மூடி கேக்குறேன். ஏய் மைதிலி, நீ ஒன்னு பண்ணு, கண்ண தொற காத மூடிக்கோ. ஏன்னா உனக்கு எப்படியும் எதுவும் புரிய போறது இல்ல. பாட்டி, இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு புரியவே இல்ல. நீங்க சொன்னீங்கன்னு நான் காத மூடி கேட்டுக்கறேன். பாட்டி, இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன பண்றது, மாட்டிக்கிட்டேனே. தேவையில்லாம அந்த ஆட்டோல இருந்து வெளியில வந்த ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்றது? யோசி சிமோனிகா, யோசி. சிமோனிகா, கதவு தர. கதவு தர சிமோனிகா. நீ உள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும். சிமோனிகா, உள்ள எப்படி போறது? இவ்வளவு இனிமே நான் எந்த விளையாட்டும் விளையாட விட மாட்டேன். சார், மே ஐ ஹெல்ப் யூ? ரூம் நம்பர் 304. டவல் ப்ளீஸ். யா ஷூர். Your towel, sir. Thank you. Sir, anything else? That's it. Thanks. Oh, okay. Have a nice day, sir. You too. Thank you.
ஏய் யார் அவ? இந்த நீடில் என் கழுத்து மேல எப்படி வந்துச்சு? முதல்ல இந்த பைத்தியக்காரியை பார்க்கறேன், இல்லைன்னா மறுபடியும் அவன் தப்பிச்சு போயிடுவான். சிமோனிகா, உன்னால தப்பிக்க முடியாது, கதவு தர. நான் திறக்க மாட்டேன், உள்ள வராத. சொல்றல, கதவு தர. மரியாதையா இங்க இருந்து போயிடு. கதவு திறக்கறியா இல்லையா? ப்ளீஸ் என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு பண்ணாத ப்ளீஸ், என்ன போக விடு ப்ளீஸ். உன்னால தப்பிக்க முடியாது, நான் உன்னை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்க தான் போறேன். என் கூட வா. நான் வர மாட்டேன் ப்ளீஸ், என்ன விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன மன்னிச்சுடு. இங்க பாரு, என்ன போக விட்டுடு ப்ளீஸ். உன்னை போக விடணும், நீ பண்ண வேலையால தான் என் பொண்டாட்டி என்னை விட்டு விலகே இருந்திருக்கா. என் குடும்பம் மொத்தமும் பயந்து பயந்து வாழ வேண்டியதா போச்சு. எவ்வளவு தடவை நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்க, இப்போ உன்னை விட சொல்லி கேக்குற. சரி, உன்னை விட்டுடுற, ஆனா போலீஸ் ஸ்டேஷன். பாட்டி தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காங்க, காத்து அடிச்சுதானே விளக்கு அணைய போச்சு. இதுல அபசகுணம் என்ன இருக்கு? இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுங்கிற விஷயம் பாட்டிக்கு இன்னும் புரியல. இந்த வயசுல இந்த மாதிரி பயம் வர்றது நேச்சுரல் தான். அவங்க இந்த மாதிரி பயப்படாம நான் தான் அவங்கள பார்த்துக்கணும், அப்புறம் அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு மாத்திரையை நான் தான் கொடுக்கணும். நானும் தேவையில்லாம பயப்படாம இருக்கணும், நல்லதை மட்டும்தான் எப்பவும் யோசிக்கணும். என்னமா திடீர்னு இப்படி இடி இடிக்குது? என் மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது? இல்லை இல்லை, நானும் பாட்டி மாதிரி தேவையில்லாம பயப்படுறேன்னு நினைக்கிறேன். இப்போதான் எல்லாமே சரியா போயிடுச்சுன்னு நினைச்சேன், அப்புறம் நானே இப்படி தப்பா யோசிச்சா இப்படி. இல்லை இல்லை, எல்லாம் ஓகே தான். இந்த போட்டோ ஃப்ரேமை நானே சரி பண்ணிடுறேன். முதல்ல பாட்டிக்கு மாத்திரை கொடுத்துட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ தப்பு பண்ணிருந்தனா, நீ தப்பு பண்ணிருந்தனா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். நீ கிரைம் பண்ணிருக்க, அதுக்கு தண்டனை கிடைக்கணும். ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு, என்ன விட்டுடு, தயவு செஞ்சு. என்னையும் பிரக்யாவையும் கொல்ல முயற்சி பண்ணல நீ? விட மாட்டேன், என் கூட வா. உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவேன், என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. விட்டுடு, நீ வா. விட்டுடு. என்ன விட்டுடு, என்ன விடு அபிஷேக், என்ன விட்டுடு. எடுக்க மாட்டேங்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? அட்லீஸ்ட் போன் எடுக்கணும்ல. பிரபாவும் எங்க இருக்கான்னு ஒண்ணுமே புரியல.
பிரபாக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, பிரபா. பிரக்யா, அபி கிட்ட பேசுனீங்களா? என்ன என் கிட்ட கேக்குற? நீ அவர்கிட்ட பேசுனியா இல்லையா? இல்லையே, அவன் என் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அவரு என் போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ கடைசி அவர் கூட எப்ப பேசுன? அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் மீட்டிங் இருக்கும் போது போன் பண்ணான். ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தான், ஆனா நெட்ஒர்க் இல்லைங்கிறதுனால கேட்க முடியல. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கும் நெட்ஒர்க் கிடைக்கவே இல்லை. இப்ப கூட எவ்வளவு தடவை போன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அவர் உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பிரபா? ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னாரா, இல்ல எங்கேயாவது போறேன்னு சொன்னாரா? இல்ல, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல பிரபா. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நைட் வேற ஆயிடுச்சு, அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல பிரக்யா? நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஏதாவது முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவனே போன் பண்ணுவான். எப்படி நானும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரி, நான் வெயிட் பண்றேன். ஓகே பிரக்யா. காத்தால விளக்கு அணைஞ்சிருக்கும், அவரோட போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு. உண்மையாவே ஏதாவது தப்பு நடக்க போகுதோ? எங்க போனா? நான் இந்த இடத்துல இருந்தேன், அவ எனக்கு எதிரில் அங்க இருந்தா. பிரக்யாவும் இவ்வளவு தடவை கால் பண்ணிருக்காங்க. எங்க இருக்கீங்க நீங்க? எவ்வளவு நேரமா நானும் பிரபாவும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அது நான். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? உங்க வாய்ஸ் ஏ. நான் ஹோட்டல் ரூம்ல இருக்கேன். ஹோட்டல் ரூம்லயா? நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க திரும்ப வரலையா? நான் ஆனால் ஏர்போர்ட்லேருந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது வழியில் நான் சிமோனிக்காவை பார்த்தேன். சிமோனிக்காவா? அவ உங்களை பார்க்கல இல்ல? சரிங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அவ உங்களை எதுவும் பண்ணலைல்ல? அவ என்னை பார்த்து ஓட ஆரம்பிச்சா. நான் அவளை துரத்துக்கிட்டே போனேன். அவ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் நானும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனேன். அந்த ஹோட்டலில் அவ ஒரு ரூம்குள்ள போனா நானும் ஏதோ பண்ணி அந்த ரூம்குள்ள போனேன். அங்க வந்ததுக்கப்புறம் நான் அவளோட கையை பிடிச்சிருந்தேன். அவளை என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். சிமோனிகா எங்க இருக்கா? அது எனக்கு தெரியல. ஆனா இந்த ரூம்ல அவ எங்க இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி இருந்த கண்ணாடி உடைஞ்சிருக்கு. கிளாஸ் உடைஞ்சிருக்கா? சார் கதவு தரங்க தரங்க சார் சொன்னா கேளுங்க. கதவு தரங்க. என்ன நடக்குது? இல்ல கதவு தரங்க சார். சார் ப்ளீஸ் தரங்க சார். சார் சார் கதவு தரங்க சார். என்ன பண்றீங்க? கதவு தரங்க சார். உங்களுக்கு இல்ல சார். வெளிய வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் கதவு தரங்க. அங்க என்ன சத்தமா கேட்டிட்டு இருக்கு? யாரோ கதவு தட்டறாங்க. நான் போய் பார்க்கறேன். இல்ல இல்ல வேண்டாம். நீங்க கதவு தரக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. கதவு தரக்காதீங்க. சிமோனிகா எல்லாவளோட ஆளுங்கள கூட இருக்கலாம். பிரக்யா வெளிய யாரோ கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லங்க. நீங்க உள்ளே இருங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். நீங்க கதவு தரக்காதீங்க. அவங்க உங்களை ஏதாவது பண்ணதா அங்க வந்திருப்பாங்க. நான் இப்ப நீங்க எந்த ஹோட்டல்ல இருக்கீங்க? தெரியல. நான் சிமோனிகாவை துரத்துக்கிட்டே வந்திருக்கேன். உன்னோட அந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு கரோனா இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு வந்துரு சீக்கிரம். ஞாபகம் வந்துருச்சு. கரோனா இன்டர்நேஷனல் ஹோட்டல். கரோனா இன்டர்நேஷனல் ஹோட்டல். ஓகே ஓகே நான் அங்க வந்துடுறேன். நீங்க கதவை மட்டும் திறந்துடாதீங்க ப்ளீஸ். என்னோட நீங்க பேசிக்கிட்டே இருங்க. மிஸ்டர் அபிஷேக் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கதவை திறங்க சார். ஒரு நிமிஷம் சார். நான் ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து மாஸ்டர் கீ எடுத்துட்டு வரேன். ஓகே சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓபன் தி டோர். வெளியில இருந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இல்ல நீங்க கதவை திறக்காதீங்க. இங்க பாருங்க. நான் பிரபாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். நீங்க கதவை திறந்துடாதீங்க ப்ளீஸ். கதவை மட்டும் திறந்துடாதீங்க ப்ளீஸ். ஓபன் தி டோர் சார். ஓபன் பண்ணுங்க சார். உங்களை நாங்க கைது பண்றோம் மிஸ்டர் அபிஷேக். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அவர் எதுக்காக தனியா விட்டுட்டு வந்தீங்க? அக்கா ரொம்ப நேரமா அவருக்கு கால் பண்ணாங்க, அவர் எடுக்கவே இல்ல. த்ரிஷா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் பிரக்யா போனையும் எடுக்கல, ஏன் போனையும் எடுக்கல? நீங்க வேற பிரபா. நீ அவங்கள பத்திரமா பாத்துக்க. நானும் பிரபாவும் அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். பிரக்யா என்னமாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாம் சரியா போயிடும். நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். வா பிரபா. என்னமா த்ரிஷா, இவங்க எங்க போறாங்க? எதுவும் சொல்லாம கூட போறாங்க? அபி நல்லா தானே இருக்கான்? ஆமா பாட்டி, மாமாக்கு எதுவும் ஆகல. அக்கா மாமாவை பக்கத்தான் போயிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஓகேதான். ஆனா த்ரிஷா அவ ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்கா? மறுபடியும் சிமோனிகா நம்ம அபி மேல. இல்ல இல்ல பாட்டி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது பெரிய ப்ராப்ளம்னா அக்கா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாங்கல்ல. அக்கா கூட இவரும் போயிருக்காருல, அதனால அவங்க பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க பாட்டி ப்ளீஸ். நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவரை ரொம்ப அடிபட்டு அவர்கிட்ட இருந்து நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை மணி
பாத்தா இப்பதான் விஷயம் பொண்ணு சார் அந்த ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்ன சம்பந்தம்ல இருந்தீங்களோ உங்களுக்கு என்ன உறவு சொல்லுங்க மிஸ்டர் அபி என்ன அர்த்தம் உங்க வைஃப்க்கு இந்த அஃபேர் பத்தி தெரியும் என்ன சம்பந்தம் சார் மிஸ்டர் அபி நீங்க பதில் சொல்லியே ஆகணும் யூத் ஐகானா இருந்துட்டு நீங்க இவ்ளோ பெரிய தப்பு எப்படி பண்ணீங்க மிஸ்டர் அபி தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க யாரங்க நீங்க பதில் சொல்லாம சொல்லுங்க சார் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் அபி ஏங்க உங்களுக்கு மேல தப்பு இல்லன்னு மௌனமா இருக்கீங்க ப்ளீஸ் சைலன்ட் அபி நீங்க என்ன அர்த்தம் பதில் சொல்லுங்க